எங்கள் மாநிலத்தினுடைய மருத்துவத்துறை அதிகாரிகள் நேற்றைய தினம் புதுச்சேரி பகுதியில் மாநிலம் முழுவதாக பரவலாக ஒரு 50 பேர்களுக்கும் காரைக்கால் பகுதியில் ஒரு 50 பேர்களுக்கும் உமிழ்நீரை எடுத்து பரிசோதனை செய்தார்கள். இந்த 100 பேர்களுக்கும் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இல்லை என்று வந்திருக்கிறது. இன்றைய தினம் எந்த ஒரு கொரோனா தொற்று நோய் அறிகுறி உள்ளவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் தென்படவில்லை. ஏற்கனவே நேற்றைய தினம் நான் கூறியது போல புதுச்சேரியில் 6 பேர்களும் காரைக்கால் 2 பேர்களும் தான் கொரோனா நோய் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மத்திய அரசானது 3வது ஊரடங்கு உத்தரவை இன்று முறை முடிகிறது. இது சம்பந்தமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் கலந்து பேசி காணொலி காட்சியில் பேசுகின்ற சமயத்தில் எங்களுடைய கருத்துக்களை கேட்கும்போது கூட மிக தெள்ள தெளிவாக மாநிலத்தில் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு மாநிலங்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும், ஊரடங்கு உத்தரவை படிப்படியாக தளர்த்த வேண்டும், அது மட்டுமல்லாமல் மாநிலங்களுக்கு சிவப்பு மண்டலம், ஆரஞ்சு மண்டலம் மற்றும் பச்சை மண்டலம் என்று நிர்ணயிக்கிற அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் வலியுறுத்தி கூறினோம். அதேபோல் மத்திய அரசானது மாநிலங்களுக்கு நிதி ஆதாரத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கூறினோம். இன்றைய தினம் 5வது முறையாக மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பில் 2 முக்கிய அம்சங்களை நான் பாராட்டுகிறேன். 1, 40,000 கோடி ரூபாய் அதிகப்படியாக மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்கி கிராமப்புற மக்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான இந்த அறிவிப்பு ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புறத்தில் பணிபுரிகின்ற வேலை செய்கின்ற கிராமப்புற தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படும். இன்னொரு அறிவிப்பு, தொடர்ந்து நானும் பல மாநில முதலமைச்சர்களும் பிரதமர் அவர்கள் காணொலி காட்சியில் எங்களிடம் பேசும் பொழுது மிக தெள்ள தெளிவாக மாநிலங்கள் நிதி பற்றாக்குறையில் தவிக்கின்றன, மாநிலங்களுக்கு நிதி ஆதாரம் தேவைப்படுகிறது, அவர்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு நிதியை பெருக்குவதற்கு ரிசர்வ் வங்கியிலிருந்து 3% வரை நிதி பெறலாம் என்பதை மாற்றி அதை 5% மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதை பிரதமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடன் வாங்குவதற்கான உரிமத்தை மாநிலங்களுக்கு 3%லிருந்து 5% உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த கொரோனா தொற்று நோய் இருக்கின்ற சமயத்தில் மிகப்பெரிய அளவில் நிதி பற்றாக்குறையில் மாநிலங்கள் எல்லாம் அவதிப்படுகின்ற இந்த தருணத்தில் இந்த அறிவிப்பானது மிகப்பெரிய அளவில் மாநிலங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். மேலும் சில அறிவிப்புகள் தொடர்ந்து மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் அவர்கள் தொடர்ந்து 5 நாட்களாக இந்த நாட்டு மக்களுக்கு இந்த 20 லட்சம் கோடி ரூபாய் பிரதமர் அவர்கள் அறிவித்த அந்த திட்டத்தில் என்னென்ன துறைக்கு நாங்கள் இதை செலவு செய்யப் போகிறோம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவசாயத்திற்கு, தொழிற்சாலைகளுக்கு, சிறு தொழில் குடில் தொழில்களுக்கு, நடைபாதை வியாபாரிகளுக்கு, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு, அதே போல் மின்சாரத்துறைக்கு, போக்குவரத்து துறைக்கு, விமான சேவைக்கு தேவைப்படுகின்ற நிதி ஆதாரம் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி, அணு ஆராய்ச்சி இவைகளுக்கெல்லாம் நிதியை ஒதுக்கியிருப்பதாகவும், குறிப்பாக நிலக்கரி சுரங்கங்களை தனியார் மயமாக்குவதும், விமான நிலையங்களை 6 விமான நிலையங்களை தனியாரிடம் ஒப்படைப்பதும் என்று பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். மின்சார விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்கின்ற அறிவிப்பு வெளியிட்டு, எப்படி எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குகின்ற ஒரு அறிவிப்பாக தான் நம்முடைய நிதியமைச்சருடைய அறிவிப்பு இருக்கிறது. இதில் அவர் தன்னுடைய 2020-21 மத்திய பட்ஜெட்டில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 30 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் முழுமையாக செலவு செய்வோம் என்று கூறினார்கள். அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த 20 லட்சம் கோடி ரூபாய் பிரதமர் அறிவித்த தொகை பல துறைகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த பட்ஜெட்டுடைய எதிர்வழிதான் இந்த பிரதமருடைய அறிவிப்பு, திருமதி நிர்மலா சீதாராமனுடைய அறிவிப்பை தவிர இதில் புதிய அம்சங்கள் எதுவும் பெரிய அளவிலே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் 1300 பேர்கள் புதுச்சேரியிலிருந்து காரைக்காலிலிருந்து தங்களுடைய மாநிலத்துக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கோரிக்கை வைத்தார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு புதுச்சேரியிலிருந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தோம். அதன் அடிப்படையில் இந்த தொழிலாளர்கள் கட்டுமான பணி, ஒரு சிலர் குறிப்பாக இரும்பு ஆலையில் வேலை செய்கிறவர்களெல்லாம் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள். அதை கருத்திலே கொண்டு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதி காரைக்கால் புதுச்சேரியில் சிக்கி தவிக்கின்ற புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவருடைய மாநிலத்துக்கு செல்வதற்கு ஏதுவாக தனியார் தனி ரயிலை விட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் காரைக்காலில் சுமார் 400 தொழிலாளிகள் காரைக்கால் ரயில்வே நிலையத்திலிருந்து தனி ரயிலில் புறப்பட்டார்கள். மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் அதை கொடியசைத்து அந்த ரயில் சேவையை அங்கிருந்து துவக்கி வைத்தார்கள். அது புதுச்சேரிக்கு வந்தது. புதுச்சேரிக்கு வந்த சமயத்தில் புதுச்சேரியில் இருந்து அவர்கள் செல்வதற்கான ஏற்பாடுகள், அவர்களுக்கு உணவு மற்றும் குடிப்பதற்கு தண்ணீர், அவருடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு, இவைகளெல்லாம் ஏற்பாடு செய்து அவர்கள் ரயிலில் பயணம் செய்வதற்கு தேவையான நிதி இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு சுமார் 14.5 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து கொடுத்து அவர்களை நாங்கள் இன்று கொடியசைத்து இன்று காலை விடிய காலை 1 மணி அளவில் புதுச்சேரி ரயில்வே நிலையத்திலிருந்து நானும் மாண்புமிகு அமைச்சர் கந்தசாமி அவர்களும் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஏ பி சுப்பிரமணியம் அவர்களும் மற்றும் அந்த தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அன்பழகன் அவர்களும் அனுப்பி வைத்தோம். மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தவிக்க விடாமல் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநில உள்ள முதலமைச்சர்கள் அதற்கான நிதியை செலவு செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அதை நாம் செய்தோம். அதே போல எங்களுடைய மாநிலத்தில் பல தொழிலாளிகள் இன்னும் செல்ல வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவர்கள், அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களையும் அடுத்த வாரம் தனி ரயிலில் அதற்கான நிதி ஆதாரத்தில் நாங்கள் அந்த ரயிலில் அவர்கள் செல்வதற்கான பயணச் செலவையும் மற்றும் உணவையும் ஏற்பாடு செய்து அவர்களை அனுப்பி வைக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதுவரை தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து புதுச்சேரியில் தங்கியிருந்த 6000 பேர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வெளிமாநிலத்தில் வருகிறவர்கள் எல்லாம் இங்கே கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் நாம் அதற்கான அதிகாரிகளை போட்டு நடவடிக்கை நாங்கள் எடுத்து வருகிறோம். எங்களுடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் சம்பந்தமாக எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், பல அமைப்பினுடைய அங்குடைய பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்தை கேட்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் சம்பந்தமாக எந்த விதத்தில் நம்முடைய மாநிலத்துடைய பட்ஜெட் இந்த கொரோனா தொற்றுநோய் இருக்கிற காரணத்தால் எப்படி அதை நாம் சரி செய்ய முடியும் என்பது சம்பந்தமாக அதற்கான ஆலோசனைகளை நடத்துவதற்காக இருக்கிறோம். அதற்கு தொழிற்சாலைகளில் கலந்து பேச இருக்கிறோம். பல துறைகளில் அவர்களுக்கு சம்பளம் போடாத ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கெல்லாம் எந்த அளவில் இந்த சமயத்தில் உதவி செய்ய முடியும் என்பது சம்பந்தமாக
நாங்கள் பேசுவதற்காக இருக்கிறோம். குறிப்பாக நாளைய தினம் எங்களுடைய அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசானது 17ஆம் தேதிக்கு பிறகு அடுத்து என்ன நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுக்கப் போகிறது என்பது சம்பந்தமாக மத்திய அரசு இன்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். அந்த அறிவிப்பின் அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசுக்கு கொடுத்த கோரிக்கையானது தொடர்ந்து மத்திய அரசானது தங்களுடைய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்களில் எந்த அளவில் ஊரடங்கு உத்தரவை நீடிப்பது அல்லது எந்த அளவில் ஊரடங்கினை அவர்கள் எந்தெந்த மாநிலங்கள் ஊரடங்கினை தளர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக பேசி அதற்கான முடிவெடுப்பதற்காக நாளை கூட இருக்கிறோம். அதேபோல் மதுக்கடைகள் சம்பந்தமாக கூட நாளைய தினம் எங்களுடைய அமைச்சரவையில் கலந்து பேசுவோம். குறிப்பாக பொருளாதார நடவடிக்கைகளில் எந்தெந்த அளவுக்கு தளர்வு கொண்டு வரும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்காக இருக்கிறோம். குறிப்பாக இப்பொழுது பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்கள் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தமிழகமும் 31ஆம் தேதி வரை பிறப்பித்திருக்கிறார் சில தளர்வுகள் கொடுத்து. மகாராஷ்டிரா மாநிலம் குஜராத் மாநிலத்தில் கூட அவர் 31 வரை சில தளர்வுகளோடு ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய மாநிலத்திலும் அதை எப்படி செய்வது என்பது சம்பந்தமாக அமைச்சரவையில் கலந்து முடிவு செய்து நாளைய தினம் நாங்கள் அறிவிப்போம். நம்முடைய மாநிலத்தினுடைய நிதி சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பல அதிகாரிகளிடம் பேசி வருகிறோம். நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்குவது? ஏற்கனவே நாம் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற அந்த அமைப்பின் மூலமாக மாநிலத்தில் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு மத்திய அரசானது மாநிலங்களுக்கு 41% நிதி கொடுக்கிறது, புதுச்சேரி மாநிலத்துடைய வருவாய் என்ன, மத்திய அரசுக்கு நாம் எவ்வளவு நிதி கொடுக்குறோம், எவ்வளவு நமக்கு முறையாக அவரிடம் கிடைக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்தோம். அந்த ஆய்வு அறிக்கை நமக்கு வந்திருக்கிறது. அவர்களும் நம் தாராளமாக நமக்கு 41% நிதியை வருவாயிலிருந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய நிதி ஆதாரத்தை வைத்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை மத்திய அரசுக்கு நான் சமர்ப்பிக்க இருக்கிறேன். அதே அமைப்பை வைத்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அந்த அமைப்பையே வைத்து புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, வருமானத்தை அதிகரிப்பதற்கு, நம்முடைய மாநிலத்தில் எந்தெந்த துறையில் நாம் வருமானத்தை அதிகப்படுத்த முடியும், நீட்டிக்க முடியும், அதிகமாக பெற முடியும் என்பது சம்பந்தமாக நாங்கள் அவர்களிடம் 1 மாத காலத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், அனைத்து துறைகளையும் அவர்கள் கலந்து ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவர்களும் அதை தங்களுடைய நன்றாக எல்லா துறைகளையும் கலந்து ஆலோசித்து அவர்கள் தங்களுடைய பரிந்துரைகளை வழங்குவதாக எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். இதன் மூலமாக நம்முடைய மாநிலத்துடைய வருவாயை பெருக்குவதற்கு அவர்கள் கொடுக்கின்ற வழிமுறைகள் மற்றும் மற்றவர்களெல்லாம் கலந்து பேசி நாம் அடுத்த பட்ஜெட்டிலே அவைகளெல்லாம் அந்த அம்சங்கள்லாம் சேர்ப்பதற்கான நடவடிக்கையை நாம் எடுப்போம். இன்று நம்முடைய மாநிலத்தில் மிக குறைந்த அளவில் கொரோனா தொற்று நோய் இருக்கிறது. பக்கத்து மாவட்டங்களாக இருக்கின்ற விழுப்புரம் மற்றும் கடலூர் பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தமிழகம் இந்திய அளவில் இப்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு பிறகு கொரோனா தொற்று நோய் அறிகுறியில் 2வது இடத்தில் இருக்கிறது. இறப்பும் இப்பொழுது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி மாநில மக்கள் இன்று காலை நான் பல பகுதிகளுக்கு சென்று குறிப்பாக காய்கறி கடைகள், மார்க்கெட்டுகள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடுகிற இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது பரவலாக மக்கள் தன் கடைகளுக்கு சென்று சமூக இடைவெளியை கடைபிடித்து அவர்கள் பொருட்களை வாங்குகிறார்கள். மக்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். வெளியில் வரும்போது கவனமாக இருக்கிறார்கள். சுமார் 90% பேர்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு தான் வெளியில் வருகிறார்கள். இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிலை தொடர வேண்டும். குறிப்பாக வெளி மாநிலத்தைச் சேர்ந்த உள்ளே வராமல் தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம்.
இது சம்பந்தமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இப்பொழுது விழிப்புணர்வு, கொரோனா தொற்று சம்பந்தமாக விழிப்புணர்வு வந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிலை தொடர வேண்டும். நாம் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்று பலமுறை நான் கூறியிருக்கிறேன். அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், போக்காசு அணிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். இது மக்களுடைய வாழ்க்கையுடைய தத்துவமாக மாறிவிட்டது. ஆகவே இதை இவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இப்படி தொடர்ந்து இனிமேல் நம்முடைய மாநிலத்தில் இப்பொழுது கொரோனா தொற்றுநோய் பாதித்து இருக்கிற இந்த 6 பேர்களும் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள். வெகு விரைவில் அவர்கள் குணமடைந்து செல்வார்கள். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் மற்ற பகுதிகளில், குறிப்பாக அடுத்த மாவட்டங்களிலெல்லாம் மிகப்பெரிய அளவில் கொரோனா தொற்றுநோய் பரவும் பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் அதை கட்டுக்குள் வைப்பதற்காக தொடர்ந்து பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், காவல்துறை பணியாளர்கள், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, சமூக நலத்துறை, குடிமைப்பொருள் துறை, துப்புரவுத்துறை, மின்சாரத்துறை, அனைத்து துறையைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கூட களத்தில் இறங்கி மக்களுக்கு பொருட்களை விநியோகம் செய்கின்ற வேலையில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.